എന്റെ പകയിൽ നീറി ഒടുങ്ങുമ്പോൾ അവരറിയും ഞാൻ അവരുടെ ഒരേ ഒരു രാജാവായിരുന്നു. Hey guys, welcome back to Play Tamil channel. So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா if you are a pro player, I am a hacker அப்படினு சொல்லப் போற ஹேக்கர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ எல்லா கிராண்ட் மாஸ்டர் புஷிங்களும் காமனா நடக்க போறது தான். பட் இந்த சீசன்ல அப்படி கிடையாது. சோ சம் ஒரு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸோட தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து பேச போறேன். சோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதே மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ், சோ தனித்திருங்கள் விழித்திருங்கள். சோ சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணுங்க. வெளிய போகும்போது கண்டிப்பா மாஸ்க் போட்டு போங்க. மேக்ஸிமம் வெளிய போறத குறைச்சுக்கங்க கைஸ். சோ ப்ளீஸ் ஸ்டே இன் ஹோம். சோ ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், இந்த அட்வைஸ் ஏத்துக்கங்க. சோ இந்த சீசன் கிராண்ட்மாஸ்டர் புஷிங் பார்க்கலாம். அதை பத்தி நான் எப்படி சொல்றது, தொகுப்புகள் பார்க்கலாம் இல்லை செய்திகள், செய்திகள் வாசிப்பது உங்கள் பிளேஸ் தமிழ். இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் புஷின் செய்திகள் அப்படின்னு கூட நான் வாசிப்பேன். பட் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு தான். செய்தி போடுற அளவுக்கு வச்சு விஷயமாடா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை நான் ஆமாம் தான் சொல்லுவேன். சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ ப்ரோ பிளேயர் தாயொலி நான் ஹேக்கர் அப்படின்னு சொல்லப்படுறேன். அதை பெரிய பெரிய அல்ட்ரா லெஜெண்ட் ஹேக்கர்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு ப்ரோ நீங்கள் சர்வை பண்ண தெரியாமல் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பிழைக்க தெரியாமல் இப்படி பண்ணுறீங்க, வேஸ்ட் ப்ரோ, உங்களை வியூவை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவன் சொல்கிறது கரெக்ட் தான், வியூவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் நேர்மையான வழியில் போகிறவங்களையும் இவனுங்க ஈத்து மொல்ல மாதிரி ஆக்கி முடிச்சு வைக்க ஆக்கி கெட்ட வழியில் போக வச்சுருவானுங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஹேக்கர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே தமிழ் கம்யூனிட்டிஸ் இந்த பிளேஸ் அப்படிங்கிறது தான் ரொம்பவே அதிர்ச்சிகரமான உண்மை. ஸோ நான் இதை ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ போன சீசன் ஃபுல்லாக அவங்கள தான் ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சீசன் அப்படி தான், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க தமிழ் கம்யூனிட்டி. ஸோ எல்லாருமே தமிழ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்கன்னு சொல்ல முடியாது. இந்தி கம்யூனிட்டி பிளேயர்ஸும் ஆக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே பார்த்தேன் நான், இல்லைன்னு சொல்லலை. பட் கம்பேர்டு டு மற்ற பசங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ் பசங்க அதிகமாக பண்ணுறது வந்து கொஞ்சம் மனவருத்தத்துக்குரிய செயல் தான். இதை நான் சொல்கிறதுக்கு சொல்கிற வில்லிங்னஸே எனக்கு இல்லை. ஏன்னா சொன்னாலும் தமிழ் கம்யூனிட்டியோட பேர் கெட்டு போகும். சொல்லலை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கெட்டு போயிடுங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ தமிழ் கம்யூனிட்டி பிளேஸ் முடிஞ்ச வரையும் அப்படி பண்ணுறத நிறுத்துங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்படி பண்ணுற செயல் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டு மொத்த கம்யூனிட்டிக்குமே கெட்ட போகிற வாங்கி கொடுத்துறோம். ஸோ எவ்வளவோ டீசெண்டான பிளேயர்ஸ், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கில் புஷ் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நானுமே போன சீசன்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி போனேன். ஸோ 13,500 எனக்கு ரீஜன் பொறுத்துக்கு ஒரு 10 பாயிண்ட் தான். நான் நினச்சிருந்தேன் போன சீசன் ஃபுல்லாக ரீஜன்லேருந்து நான் பிராண்டர் அடிச்சிருக்க முடியும். ஆனால் கண்டினியூஸாக ஹேக்கர்ஸ் வந்து என்னை மைனஸ் பண்ணி விட்டு 13,000 பாயிண்ட் வரையும் வந்து நான் மறுபடியும் 300 பாயிண்ட் ஏற்றி, நான் அதுக்கு மேலே என்னால் முடியலடா. நான் பண்ணி சப்போர்ட்டும் கிடையாது, தமிழ் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் கிடையாது, வியூஸ் மத்தியில் ஒரு மயிரும் கிடையாது. அதனால் நான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துருந்தேன். ஸோ அந்த அப்போ வந்த பிளேயர்ஸுமே சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியை சேர்ந்த பிளேயர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபன் எதிர்பார்க்காதீங்க. ஸோ நான் ஒரு ஃபன்னுக்காக நான் சொல்ல கிடையாது, இதெல்லாம் நீங்கள் ஒரு அவேர்னஸாக ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இங்கே பாரு மயிரப்பு, நீங்கள் உள்ள கல் உள்ள உட்காந்துருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர்ஸ், இவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே தமிழ் பிளேயர்ஸ் தான். ஸோ எப்படின்னா என்னை இன்வைட் பண்ணானுங்க, லெவல் 80 பிளேயர்னே இன்வைட் பண்ணி என்னை கலாய்ச்சிட்டு யுவர பாட்டு அப்படி அப்படின்ட்டு தான். நான் கொஞ்சம் நேரம் கெட்ட விதத்தில் டப்புன்னு தமிழில் திட்டவுடனே அவன் உடனே தமிழில் திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்போயே தெரிஞ்சு போச்சு அவங்க எல்லாமே தமிழ் பிளேயர் தான், ஹிந்தியில் நேம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் ரீஜன் இவரோட ஃப்ரெண்டு இவர் புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ போன சீசனும் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருக்காரு, போன சீசனும் பேனர் எடுத்திருக்காப்புல, அண்ணாத்த இந்த சீசனும் புஷிங்க போட்டுருக்காப்புல. தலைவர் கூட உட்காந்து நீ அடுறா மாப்பிள்ளை, நீ பண்ணுறது தான் மாப்பிள்ள, சரி வா மாப்பிள்ள, உனக்கு நான் விளக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விளக்கு பிடிச்சி அவனை கிராண்ட் மாஸ்டர் ஏற்றி விட்டுருக்கான். ஆப்போனண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தமிழ் ஸ்குவாடு, அதில் ஊ அப்படிங்கிற ஒரு ஆக்கர் இருப்பாப்புல. அவர் கூட ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பிளேயர், ஸோ நைட் மேர் கிளிட்ட சேர்ந்த ஒரு பிளேயர் இருப்பார். அப்புறம் இன்னும் 2-3 தமிழ் பிளேயர் இருக்காங்க. ஸோ இப்படி ஆடி என்னத்தை பிடுங்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல எனக்கு, ஆனால் நான் அவங்களை ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆப்போனண்ட்டில் இருக்க ஊ வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை வந்து ஹெட்செட் போட்டார், ஹேக்கர் வர்சஸ் ஹேக்கர் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்து ஹெட்செட் போட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஊ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தேர்ட் மேட்சாக வந்திருக்காரு. ஸோ தேர்ட் மேட்சாக நாங்கள் வந்து இப்போ அவரை ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் எங்கள் ஸ்குவாடை ஃபுல்லாக முடிச்சிட்டாரு, ரைட் சைடில் ரெண்டு ஸ்குவாட் இருக்குது, புச்சினாக்கில் பின்னாடி ஒரு ஸ்குவாட் இருக்குது, வேறு வழி இல்லை, இவன் இந்த பக்கமாக தான் போய் ஆகணும்னு மூவ் பண்ணால். பட் நான் ரைட் சைடில் மூவ் பண்ணுறேன்னு சொல்லதை கேட்காம போன ஃபேக்டரி பக்கம் இந்த ஊ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு உங்கள் ஒப்பம் மௌனு ஊன்னு சங்க இது அமைச்சு விட்டான். ஸோ இப்போ இவரோட ப்ரோ பிளேயர் டீம்மேட்ஸ் எல்லாருமே தமிழ் பிளேயரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா MRRO அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், ஒரு பயங்கரமான தமிழ் பிளேயர், NMRRO. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மேர்கிட்ட சேர்ந்தவர், NMR தான். ஸோ NMRRO அப்படிங்கிறவர் நைட் மேர் கிட்ட சேர்ந்தவங்க. ஸோ நைட் மேர் அப்படிங்கிறது ஒரு தமிழ் கிட்டுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இம்பேக்ட் காடி ப்ரோ கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அவங்க நாலு நாளாக நிறைய சண்டைலாம் நடந்தது. ஸோ அவங்க தமிழ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு இதை விட நான் பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது, பெஸ்ட் ப்ரூஃபும் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹேக் பண்ணுறவங்களும் ஹேக் பண்ணுறவங்க கூட விளாட்றதும் எல்லாருமே தமிழ் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட்
நேம் சேஞ்ச் பண்ணுறனால நீங்கள் தமிழ் பிளேயர் இல்லை ஹிந்தி பிளேயர் அப்படின்னு யாரும் நம்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. தமிழ் பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே உங்களை மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிங்களா, நிறைய பேர் பார்த்தவங்க இருப்பாங்க என்ன மாதிரி. ஸோ தே நாங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணிடுவோம் நீங்கள் தமிழ் பிளேயரை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு மானங்கட்ட செயல் செய்து கொண்டிருக்கிறார்கள், நான் என்னத்தை செய்வது என்று தெரியவில்லை. ஹேக்கர்ஸிடம் இருந்து அடி வாங்கி செத்தால் பரவாயில்ல, ரிவை பாயிண்ட்டை போட்டு ரிவை பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு கேவலமான செயலை கரீனா கொடுத்துருந்தாலும், அந்த ஒரு கேவலமான செயலை கூட செய்ய மனசு இல்லாமல் அதை விட கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹேக்கர் போட்டு ஆடுவது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. சோத்தில் கொஞ்சம் உப்பள்ளி போட்டு தின்றா அப்படின்னு கரீனாவே ரிவைவல் பாயிண்ட் வச்சு ஒன்று கொடுக்குது. இல்லை எங்கள் அப்பா மாவனே நான் பீ தான் போட்டு திம்மே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஹேக்கர் போட்டு ஆட்டுருக்கிறானுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸ்பீச்லெஸ் மூமெண்ட் கைஸ், அதாவது வாதி அடைச்சி போய் நிற்கிறேன். ஏன்னா இவங்களை எதிர்க்க போயிட்டு நம்ம இவங்களுக்கு எகேன்ஸ்டாக வீடியோ போடுறோம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு போயிட்டு யூடியூப்பில் கதட்டோம்னா ஒருத்தனும் வரமாட்டான். இவனுங்களை எதிர்த்தோம் அப்படின்னா நம்ம என்னோடய உண்மையை சொல்கிறேன், நான் ஃபேஸ் பண்ண ஒரு ஹேக்கர் சொல்கிறான், என்னோடய பர்சனல் பயோடேட்டாலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறான். என்னோட எல்லாமே நான் இதுவரையும் யூடியூப்லேயும் சரி எந்த ஃபேஸ்புக்லேயும் எதுலேயுமே நான் போஸ்ட் பண்ணாத விஷயங்கள் என்னோட எல்லாத்தையுமே சொல்கிறான். என்னோடய நியர்பை இருக்கிற சரௌண்டிங்கில் என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறான். அந்த ஹேக்கர் சொல்கிறான், என்னோடய மொபைல் ஹேக் பண்ண, உன்னோட மொபைல் ஹேக் பண்ணிட்டேன் தம்பி, நீ ரீபூட் பண்ணால் மட்டும்தான் தப்பிக்க முடியும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறான். நீ எனக்கு எகெயின்ஸ்டாக கண்டிப்பாக வீடியோ போடணும்னு நினச்சினா, எனக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சா அப்படின்னா உன் சேனலை டெர்மினேட் பண்ணிடுவேன், நீ இருந்த இடம் தெரியாமல் அழிச்சிருவேன் அப்படின்லாம் எனக்கு ஏகப்பட்ட பிளாக்மெயில். இந்த மெசேஜ் நீ எங்கேயா சொல்லணும்னு நினச்சினா கூட நான் எதாவது பண்ணிடுவேன் அப்படின்னா, அவனோட ப்ரூஃபோட நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி என் ஃபோனை வந்து நான் தவறுதலாக ரீபூட் பண்ணேன்னு சொன்னல, கிடையவே கிடையாது, நான் இதுக்கு பயந்து தான் உண்மையில ரீபூட் பண்ணேன். ஏன்னா ஒரு சேனலை கண்டிப்பாக வளர்த்து அதை பெரியதாக்கி அதை மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி பின் எல்லா மயிர் வெரிஃபிகேஷனும் முடிச்சு நான் வியூவர்ஸே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒருத்த சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக அது மரண பீதியாக தான் இருக்கும். என்ன மாதிரி இருக்க யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை மேம்மே சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் வயிறு கண்டிப்பாக ஒரு பீதியாக தான் இருக்கும். அன்கு சோல் ஆல்ஃபாவோ இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தான், அவங்க சும்மா ஓடிட்டு வீடியோ போட்டால் கூட போய் நம்மளுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம உயிரை கொடுத்து கேம் ப்ளே பண்ணி போட்டாலும் யாரும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன அது உங்கள் விருப்பம், பண்ணால் பண்ணுங்கள் இல்லாட்டி போங்க. பட் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கர் தம் ஃப்ரம் தமிழ் கம்யூனிட்டி தான். ஸோ முடிஞ்சால் திருத்திக்கங்க, முடிஞ்சால் உங்கள் தெரிஞ்சவன் எவனா பண்ணுறான் அப்படின்னா மண்டையிலே போட்டு மயிரை பிடுங்கி வேலை மயிரை பாடுறான் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இல்லை எக்கெடுக்கட்டோ ஒழிவேன் என்றால் ஒழியுங்கள் கைஸ். நான் சொல்ல வேண்டியது தட்ஸ் ஆல், இதான் விஷயம். ஸோ புரிஞ்சுக்கங்க, சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா எங்களோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்களோட விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ட்ரா கிளிட் டோர்னமெண்ட் சொல்லிவிட்டு என்னோடய கிளிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் நடத்தி என்னோடய பர்சன்ஸை கேம் விளையாடுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து கொடுக்க போகிறேன். அமௌண்ட்லாம் கொடுத்து சின்ன சின்ன ஹெல்ப் இது பண்ணி. ஸோ நீங்களும் என்னோடய கிளிட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட வெரி மயிர் மயிர் பிடிங்கான அல்ட்ரா லெஜெண்டான அந்த ஹேக்கர்ஸை எப்படி தான் ஃபேஸ் பண்ணுறது, சரி அவங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டேல்ல, நீ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ நாளைக்கு போடுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோவும் வரும். ஸோ அதை பார்த்து எப்படி ஹேக்கர் ஸ்குவாட் வராங்களோ அவங்கள எப்படி வந்து எப்படி சொல்கிறது அவங்கள ஃபார்ம் ஃபேஸ் பண்ணி எப்படி அந்த மேட்சஸை வந்து புய அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு நம்ம சேனலில் வந்து நான் போடுறேன். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஜஸ்ட் ஃபார் உங்களோட சப்போர்ட்டு. நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்று பண்ணணும் இல்லை, நீங்கள் எவ்வளோத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, இந்த மெசேஜ் நீங்கள் 20 பேருக்கு அனுப்பல அப்படின்னா ரத்தம் வந்து எடுத்து சுற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்லாம் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி என்னோட மெசேஜும் ஒரு 20 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் பிளேஸ் தமிழன் சேனல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.